வல்லவன் யார் என்று விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பீது நோய் தன்னோய் போய் தன்னோய் போய் போட்டாக்கடே. நான் வள்ளுவன், வள்ளுவன் ஞானி இல்லையா? முதுவர் ஞானி வள்ளுவன். அவன் கேட்டே தான் திருக்குறள். திருக்குறள் கடவுளாக செய்யப்பட்டது. ஒரு வீட்டில் திருக்குறள் இருந்தால் கடவுள் இருக்கா அர்த்தம். தினம் ஒரு குறளை படிச்சுட்டு போகிறான்னா கடவுள்கிட்ட பேசிட்டு போகிறான்னு அர்த்தம். திருக்குறள் பார்த்தாலே புண்ணியம், தொட்டால் அதோட புண்ணியம், படித்தால் அதோட புண்ணியம். வள்ளுவனை கடவுள் நினைத்தால் அதோட புண்ணியம். வள்ளுவனை மாபெரும் தலைவன் என்றும் பரபிரம்மம் என்று பார்க்க வேண்டும். வள்ளுவன் திருக்குறளை தொட்டால் வள்ளுவன் திருவடி தொட்டதாக அர்த்தம். திருக்குறளை தொட்டு விட்டால் எல்லாமல்ல பரபிரம்மத்தை தொட்டதாக, எல்லாமல்ல ஈசன் திருவடி தொட்டதாக அர்த்தம். ஆகவே திருக்குறள் இருக்க வேண்டும் வீட்டில், திரு அருள் பார்க்க வேண்டும். திருக்குறள் வந்து வாழ்க்கை ஒரு உயர்ந்த நூல். அறம் பொருள் இன்பம் வீடு அந்த நான்கு படிகளும் திருக்குறள் இருக்குது. ஆக திருக்குறளை தொடுவதும் புண்ணியம், திருக்குறளை பார்ப்பது புண்ணியம், தொடுவது புண்ணியம், படிப்பது புண்ணியம். வள்ளுவனை கடவுள் என்று பார்ப்பது புண்ணியம். புண்ணியவன் தான் பார்ப்பான் வள்ளுவனை கடவுளாக. வள்ளுவனை கடவுளாக பார்ப்பவன் நிச்சயமாக புண்ணியவன். அவன் ஒரு வீட்டில் திருக்குறள் இருந்தால் புண்ணிய செய்த மக்கள் விட்டால் திருக்குறள் இருக்கும். ஒரு வீட்டில் அது குடும்ப தலைவனை தலைவியோ தினம் ஒரு குரல் படித்தால் கடவுளுடைய நேரடியாக பேசவா அர்த்தம். ஆகவே திருக்குறளை வீட்டில் இருக்க வேண்டும், அருள்பாக இருக்க வேண்டும். எல்லோரும் அருள் பெற்று வாட வேண்டும், அருள் சிந்தையோடு இருக்க வேண்டும். அருள் சிந்தை உள்ள இடத்தில் கலக்கம் இருக்க முடியாது. அருள் சிந்தை உள்ள இடத்தில் எந்த தீமையும் இருக்க முடியாது. அது ஒளி விளக்காக மாறும். அருள் சிந்தை ஒளி விளக்காக மாறும், இருளை நீக்கக்கூடியதாகும். ஆக அருள் சிந்தை பெற்று அகத்திருளை நீக்கி ஜென்மத்தை கடைத்தீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இங்கே வந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும், முது பெருந்தலைவன் ஆசா ஞானபண்டிதன் ஆசியும், அலைவிழா சித்தி பெற்ற ஆசான் அகத்தீசன் ஆசியும், நந்தீசன் ஆசியும், ராமலிங்க சுவாமிசியும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இங்கே உள்ள அன்பர்கள் இருக்கிறார்கள். இப்போ என்னோடு சார்ந்திருக்க இந்த குடியல் அன்பர்கள் தான். நான் குடியல் அன்பர்கள் திருவடியை தினம் போய் பூஜிப்பவன். நான் என்ன காரணம்னா, நான் ரூமில் இப்போ நான் தவத்தில் இருக்கிறேன். இப்போ 105 நம்பர் அறையிலே இருக்கிறோம். நான் காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. சிவத்துண்டு செம்மல் அன்பர் அரங்கநாதன் சொன்ன ரங்கநாதனுக்கு அரங்காவுடன் பட்டம் கொடுத்துருக்க அன்னைக்கு நானாக கொடுக்குற ஆசான் கொடுக்க சொன்னார். சென்னை 50-32 வயசு அந்த பையன், அந்த பையனுக்கு நம்ம பிள்ளை மாதிரி அது சும்மா சிறு சின்ன பிள்ளை, எனக்கு அது சின்ன பிள்ளை தான். அவரை பார்த்து அரங்காவுடன் பட்டம் கொடுக்க சொன்னார். என்ன காரணம்னா, தினம் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார். 500 பேருக்கு அன்னதானம் செய்வதனால் அரங்காவுடன் என்று அவர் பட்டம் கொடுத்துருக்குறான். அன்பர் செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்கார், விருதுநகர் விருது பெற்றவர் அந்தவர். அவர் அன்னதானம் செய்கிறார். இங்கே நடக்கிற செயலுக்கெல்லாம் மூல காரணம் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு அன்பர் இருக்கிறார். இந்த செயலை இப்படி செய்தால் சரி வரும் என்று இந்த விழாவுக்கு ஒரு வாரமாக திட்டம்பட்டுப்பார் ஒரு அன்பர். அது யாருன்னு கேட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.